தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக கடவுளாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடனுடைய நற்செய்தியின் தலைப்பு வழி நடத்தும் ஆண்டவர் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய திருவார்த்தை நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இஸ்ரோவேலின் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது பிரயோஜனமா இருக்கிறதை உடுக்க போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே கடவுள் தாம் படைத்த மக்களுக்காக தம்முடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் மீட்பெரும் ஆண்டோருமாகிய கடவுள் நமக்கு பயனுள்ளதை கற்பித்து நாம் செல்ல வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகின்றார் கடவுளுடைய திருவார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் வெற்றி கடல் அலையை போலவும் பாய்ந்து வரும் என்று கடவுள் சொல்லுகின்றார் என நம்மை வழி செல்கின்ற கடவுள் எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்றார் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு அவர் உற்ற துணையும் தலைவராகவும் இருக்கின்றார் புதிய பாதையில் நடத்துபவர் கடவுள் நாம் எப்போதும் சென்றிராத புதிய பாதையிலே நம்மை நடத்தி செல்கின்றார் யோசுவா மூன்றாம் அதிகாரம் நான்காம் எப்படி சொல்லுகிறது உங்களுக்கும் அதற்கும் இடையே ரெண்டாயிரம் மணி தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராது இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாக நடந்து போகவில்லை என்று சொல்லி கற்றளையிட்டார்கள் கடவுளின் திட்டப்படி யோசுவா என்ற தலைவர் கடவுளுடைய மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் கடவுளால் வாக்களிக்கப்பட்ட காணன் என்ற நாட்டிற்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எதிரே யோர்தான் என்ற ஆறு இருந்தது அவர்கள் அதை கடந்து செல்ல வேண்டும் அறுப்பு காலமானதால் விவசாயத்திற்கு மக்கள் தண்ணீரை பயன்படுத்தாமல் இருப்பதனால் ஆற்றின் இருபுறமும் வெள்ளம் புரண்டு போயிற்று கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டியை குருக்கள் சுமந்து கொண்டு சென்று அந்த ஆற்றை தொட்ட பொழுது அவருடைய கால்கள் தண்ணீரில் பட்டவுடனே ஆற்றின் வெள்ளம் அப்படியே நின்று போனது மக்கள் தண்ணீர் இல்லாத தரையிலே நடந்து சென்று ஆற்றை கடந்தார்கள் இந்த மக்கள் இதுவரை நடந்து வராத புதிய பாதையை கடவுள் உருவாக்கி அதிலே அவர்களை நடத்தி கொண்டு சென்றார் கடவுள் தம்மை நம்புகின்ற பிள்ளைகளை புதிய வழியை உருவாக்கி அதிலே நடத்தி செல்கின்றார் அது அவர்களுடைய கண்களுக்கு மிக வியப்பாக இருக்கும் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கை பாதையிலே தடைகள் இருக்கின்றதா கண்ணுக்கு எட்டிய தூரம் உங்களுக்கு வழி தெரியவில்லையா எதிரே இருக்கும் தடைகளை பார்த்து பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெய்வமாக இருப்பதனால் அவர் உங்களை புதிய வழியிலே நடத்தி செல்வார் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல் இருக்கின்ற நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் அப்போது நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் யோமான் பதினான்கு ஆறு ஏழு வசனங்கள் இப்படி சொல்கிறது அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு திரும்பவும் வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கலாம் நான் போகும் வழியை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர் இடத்திலே சொன்னார் அப்பொழுது தோமா என்ற சீடர் ஆண்டவரே நீர் போகும் வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேள்வி கேட்டார் அதற்கு ஆண்டவர் நானே வழியும் உண்மையும் வாழ்வுமான கடவுள் என் வழியாய் இல்லாமல் ஒருவரும் தந்தையாய கடவுளிடத்தில் வருவது இல்லை என்று சொன்னார் நீங்கள் என்னை கண்டதால் தந்தையாய கடவுளையும் கண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஏனென்றால் தந்தையாய கடவுள் எனக்குள் இருக்கின்றார் நானும் தந்தாய கடவுளுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னார் என ஆண்டவரே விண்ணுலகம் செல்வதற்கான வழியாய் இருக்கின்றார் மீட்பை பெற்றுக் கொள்ளவும் பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவர் வழிவகை செய்துள்ளார் கடவுளை நம்பி அவருடைய கைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் போது அவர் உங்களை புதிய வழியிலே நடத்தி செல்வார் ஆண்டவராகிய மீட்பரே ஒரே வழி வெளிச்சத்தில் நடத்துபவர் கடவுள் தம் பிள்ளைகளை வெளிச்சத்திலே நடத்தி செல்கின்றார் யோவான் எட்டு பனிரெண்டு இப்படி சொல்லுகிறது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் விபச்சாரத்திலே கையும் மையமாக இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அன்றவராக இயேசு கிருஷ்ணத்திலே கொண்டு வந்தார்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோஸ்டே என்ற தலைவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார் நீர் என்ன சொல்கிறீர் என்று இயேசு மக்கள் கேட்டார்கள் உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர் இந்த பெண் மீது கல் எறியும் என்று சொல்லி கடவுள் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார் மக்கள் பெரியவர் முதல் அங்கிருந்து ஒவ்வொருவராக கடந்து சென்று விட்டார்கள் குற்றம் செய்த ஆணை விட்டுவிட்டு பெண்ணை மாத்திரம் இவர்கள் தண்டிப்பதற்காக முயற்சித்தார்கள் வேறுபாடான ஒரு நீதியை அவர்கள் கடைப்பிடித்தார்கள் இதை உணர்ந்து கொண்ட ஆண்டவர் அந்த பெண்ணிற்கு தீர்ப்பு எதுவும் சொல்லாமல் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தி அனுப்பி வைத்து விட்டார் பாவ இருளை நீக்கும் ஒளியாக அண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அவரே மெய்யான ஒளி என்று தூய வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது எனக்கு அன்பானவர்களே எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிக்கின்றவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை வெறுக்கின்றார் பாவிகள் மீது கருணை தம்மை வரும் பிள்ளைகளுக்கு மன்னிப்பை அடைக்கலம் கொடுத்து வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துகின்றார் உலகத்திற்கு ஒளியாக வந்த அண்டவராய் இயேசு கிறிஸ்து எவருடைய பாவங்களையும் மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றார் தயங்காமல் அவரிடத்திலே வாருங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒன்று யோவான் ஒன்று ஏழு இப்படி சொல்கிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடொருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரநாயக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் கடவுள் ஒளியாயிருக்கிறார் அவரிடத்தில் இருள் என்பதே இல்லை நாம் பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டு ஒளியாயிருக்கின்ற கடவுளோடு நல்ல உறவில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் புயலாக இருப்போம் இருளுக்கும் ஒளிக்கும் உறவு கிடையாது ஒளி இருக்கும் இடத்திலே இருள் இருக்காது கடவுள் ஒளியாயிருப்பதனால் நாமும் இருளை விட்டு ஒளியிலே நடப்போம் அப்போது கடவுளோடு கூட நல்ல நட்புறவில் இருப்போம் கடவுளின் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம் நம்மிடம் உண்மை இருக்காது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து கடவுளிடத்திலே மன்னிப்பு கேட்கும்போது அவர் மனம் பெருங்கி மன்னித்து அருள் புரிகின்றார் ஏனென்றால் நான் நம்பும் கடவுள் நம்பிக்கையானவர் நேர்மையானவர் என கன்பானவர்களே மக்களை பாவிலிருந்து தம் ரத்தத்தை சிறுவையிலே விளையாக கொடுத்தார் மீட்பை கொடுத்த கடவுள் எல்லா கிருபியின் பலன்களையும் நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் மொழியாகிய ஆண்டவரிடத்திலே வாருங்கள் மனம் திரும்புங்கள் பாவத்தை விட்டுவிடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை அரவணைத்து ஆட்கொள்வார் முன் சென்று நடத்துபவர் கடவுள் எப்போதும் நமக்கு முன்பாக சென்று நம்மை வழிநடத்துகின்றார் பதிமூன்று இருபத்தி ஒன்று எப்படி சொல்லுகிறது அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் எகிப்து நாட்டிலே கடவுளுடைய மக்கள் அடிமையிலாக இருந்தார்கள் பலவந்தமாக வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் பல கொடுமைகளுக்கு உள்ளானார்கள் தந்தைய கடவுள் அவருடைய பொருளை கேட்டு பார்வோன் என்ற அரசனிடமிருந்து அவர்களை மீட்டு மோசே என்ற தலைவர் மூலமாக விடுதலை கொடுத்து அழைத்துச் சென்றார் வாக்களிக்கப்பட்ட கானான் என்ற நாட்டிற்கு நேர் வழியாக சென்றால் அவர்கள் போரை சந்திக்கக்கூடும் மிகவும் சோர்ந்து போவார்கள் என்று கடவுள் நினைத்தார் அவர்களை பாலைவனம் வழியாக செங்கிற்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார் பகலில் மக்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் அவர்களுக்கு ஒளி காட்ட தூணிலும் கடவுள் இருந்தார் இப்படியாக கடவுள் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை வழி நடத்தினார் வாழ்க்கை பயணத்திலே தடைகளும் சோர்வுகளும் வரலாம் மேடு பள்ளங்களை கடக்க நேரிடலாம் ஆனாலும் அன்பராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் உங்களை ஏந்தி சுமப்பார் தாங்கி தப்புவிப்பார் உங்களுக்கு புதிய வழிகாட்டி அந்த வழியிலே நடத்தி சொல்வார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாய்களும் உங்களை சேதப்படுத்தாது ஆண்டவர் அவ்வளவு அன்போடு உங்களை பாதுகாப்பார் யோவான் பத்து நான்கு இப்படி சொல்லுகிறது அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது நானே நல்ல மேய்ப்பன் என்று அன்பராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆட்டுக்கூட்டிலில் வாயில் வழியாக நுழைபவரே நல்ல மேய்ப்பர் அவருக்கே காவலர்கள் கதவை திறந்து விடுவார்கள் ஆடுகளும் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கும் தனது சொந்த ஆடுகளை அவர் பெயர் சொல்லி அழைத்து வெளியே கூட்டி செல்வார் ஆடுகளுக்கு முன் சென்று பயிர் நடத்துவார் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார் என்று அன்பராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் நாம் அனைவரும் அன்பராய் இயேசு கிறிஸ்துடைய மந்தையின் ஆடுகளே நம்மை மீட்பதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே தன் இன் உயிரை பசும் புல்வெளியில் மேய்ச்சல் காட்டி அமைதியான தண்ணீரண்டைக்கு அழைத்துச் சென்று பசி போக்கி தாகம் நீக்கி அரவணைத்து வழிநடத்துகின்றார் எனக்கன்பானவர்களே கிறிஸ்து இயேசுவை எப்போதும் உங்களுக்கு முன்பாக வைத்து உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை நீதியின் தூய பாதையிலே வழிநடத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்வார் உங்களை வழி நடத்துவதற்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதிருங்கள் முன்னேறி செல்வதற்கு வெற்றி பெறுவதற்கு வழி இல்லையே என்று இயங்காதீர்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருந்து உங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வார் அவருடைய அன்பான வழிநடத்துதல் உங்களை தேற்றும் வருவாய் அருணம்

everybody

தூய வழியை விட்டு விலகி தீமையான வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்களோ அதன் தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அருள் கூர்ந்து மன்னிப்பு வழி நடத்தும் வாழ்வின் விளிம்பிலும் வறுமையிலும் நோயிலும் துன்பத்திலும் வாடுகின்ற பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உங்களுடைய திருவார்த்தைகளை அனுப்பி உங்களுடைய பலத்தை கொடுத்து அவர்கள் வெற்றியோடு வாழ உதவி செய்யும் யாரெல்லாம் சிலுவை காட்சியை நினைத்து பார்த்து தங்கள் பாவங்களை அறிக்கை அப்படிப்பட்ட பிள்ளைகளை உடைய தாய் போன்ற மார்புளை அணைத்து கொண்டு அன்பு செய்யும் எல்லாம் உயிர் திருந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பயர்களே பாதம் தேவை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் தந்தையாக கடவுளே ஆமேன் எனக் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு புதிய வழியை தருபவர் கடவுளாக இயேசு கிறிஸ்துவர்களும் மனாமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்